நாகப்பட்டினம், கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி ஆகிய கடலோரப் பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். பாலகிருஷ்ணன், சொல்லுங்க, இந்த தடை உத்தரவானது எவ்வளவு நாள் இருக்கு? வணக்கம் சுகன்யா. நாகை, மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்வளத்துறை தடை காரணமாகவும் பலத்த காற்று வீசி வருவதாலும் இன்று கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக எதிர்வரும் December 8 வரை கடல் சீற்றமாக காணப்படுவதால் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தமிழக மீன்வளத்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மீன்வளத்துறை மூலம் வழங்கப்படும் டோக்கன் நிறுத்தப்பட்டுள்ளதால் நாகை மாவட்டத்தில் உள்ள அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லார், செருதூர், நாகூர், நம்பியார் நகர், சாமந்தான்பேட்டை உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் பைபர் படகு மீனவர்கள் இன்று இரண்டாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 25 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 700 விசைப்படகுகளும் 3000 பைபர் படகுகளும் துறைமுகம் மற்றும் கடலோரப் பகுதிகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி, வானகிரி, பூம்புகார், திருமுல்லைவாசல் உள்ளிட்ட அனைத்து கிராமங்களிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடலூர் தமிழக வங்கக்கடல் பகுதியில் மோசமான வானிலை நிலவும் எனவும் மற்றும் கடல் காற்றானது மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் வானிலை எச்சரிக்கை பெறப்பட்டுள்ளது. ஆகவே கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து வகையான மீன்பிடி படகுகளும் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் ஏற்கனவே கடலில் உள்ள தங்குப்படல் படகுகள் அருகாமையில் உள்ள துறைமுகங்களுக்கு உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனைத்து கிராம மீனவர்களும் தங்களது படகு, இயந்திரம் மற்றும் வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை மேடான பகுதிக்கு எடுத்து சென்று பாதுகாப்பாக வைக்குமாறு அறிவுறுத்தப்படுவதாக கடலூர் மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அறிவித்துள்ளார். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டம் தாழங்குடா, தேவனாம்பட்டினம், சுபா உப்பளவாடி, நல்லவாடு, அக்கரைக்கோரி, சிங்காரத்தொப்பு, எம்ஜிஆர் திட்டு, பரங்கிப்பேட்டை, கிள்ளை உள்ளிட்ட கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 49 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு மூன்றாவது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக 1000 மேற்பட்ட விசைப்படகுகளும் 10000 மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் கடலோரப் பகுதிகளில் மழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல இந்த குறைந்த காற்றழுத்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததுனால புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக இரவு மற்றும் காலை நேரங்கள்லையும் அதே போல இன்று அதிகாலையும் பார்த்தீங்கன்னா பரவலாக மழை பெய்தது. மேலும் தற்போது கடல் சற்று சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள மீனவ கிராமங்களான காலாப்பட்டு, குருசுக்குப்பம், வம்பாக்கரப்பாளையம், பன்னித்திட்டு, வீராம்பட்டினம் உள்ளிட்ட 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களது படகுகளை பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த மீனவ கிராமங்கள்லேயும் விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருக்காங்க. இதே போல ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களும் கரை திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சிறிய படகு வைத்துள்ள மீனவர்கள் சிலர் கரையோரம் மீன்பிடித்து வருகின்றனர் சுகன்யா. இதே போல பார்த்தீங்கன்னா வரும் 8 கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 13 மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து படகுகளும் வந்து கடலோர மாவட்டங்கள்லேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சுகன்யா. பாலகிருஷ்ணன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.